ஓம் ஆறுமுக அரங்க மகாதேசிகாய நம ஓம் அரங்க அரங்க மகாதேசிகாய வணக்கம் அரங்க டிவி சார்பாக நான் உங்கள் ஜெயராஜன் இன்று நம்ம திருச்சி துறையூர் ஸ்ரீ அகத்திய சன்மாக சங்கம் முருகப்பெருமானின் ஏழாம் படை வீட்டில் இருக்கிறோம் இங்கே முருகப்பெருமானாக வீட்டிருக்கும் மகான் ஆறுமுக அரங்க மகாதேசிக சுவாமிகள் உலக ஞான குருவாக இருக்கிறார் அவரிடம் ஆசி பெறும் மக்கள் என்னென்ன நன்மை அடைகிறாங்கன்றதை இப்போ நம்ம இந்த தொடர் நிகழ்ச்சியாக கேட்டுக்கொண்டு வருகிறோம் இப்பொழுது உடுமலைப்பேட்டை அருகில் உள்ள கிராமத்திலிருந்து வந்திருக்கும் ஒரு விவசாயியிடம் ஓங்காரக்குடியில் மகானை தரிசித்ததினாலும் அவர் சொல்லிய வழிகளை கடைபிடித்ததினாலும் அவர் வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றங்களை கேட்டு தெரிந்து கொள்ள இருக்கிறோம் ஐயா வணக்கம் உங்கள் பெயர் சொல்லுங்க ஐயா ஐயா என் பேர் ராமச்சந்திரன் ஐயா நீங்கள் என்னவா இருக்கீங்க நாங்கள் விவசாயிங்க ஐயா இப்போது எவ்வளோ நாளாக ஓங்காரக்குடியில் வந்து நாங்கள் இந்த நாலாண்டாக வந்துட்டு நாலாண்டாக வந்துட்டுருக்கீங்க எப்படி உங்களுக்கு ஓங்காரக்குடியில் அறிமுகம் கிடைச்சாரு எங்கூர் ஒரு மாமாங்கிற முறையில் அவர் வந்திருந்தாருங்க ஐயா யாருங்க எங்கூர் பெரம்பலன்னு சொல்லி ஒருத்தர் வந்துருக்கிறாரு சரி ஆசிரியர் வாத்தியார் சரிங்க அவர் அவர் தான் இப்படி சொன்னார் முடி ஐயா கிட்ட வரேன்னு வாங்க இப்படி ஐயா வந்து இப்படி ஆட்சி கொடுத்துட்டு இருக்காரு சரி நல்ல பாதை காட்டிகிட்டு இருக்காரு வாங்கினார் சரி அப்புறம் நான் மாத்திரம் ஒத்தர் வந்துடுங்க ஐயா சரிங்க இப்போ எங்கள் ஊர் மக்கள் எல்லாத்தையும் நீங்கள் ஏதாவது தனிப்பட்ட குறை நிவர்த்தி பண்ணுறதுக்காக வந்தீங்க பொதுவாக வந்து பார்ப்போம் பொதுவாக வந்து முதல்ல வந்தேங்க ஐயா சரிங்க அப்புறம் இப்போ எல்லா மக்களுக்குமே சொல்லி நீங்கள் வந்துட்டு போனதுக்கு போனாலும் எல்லாத்துக்குமே வந்துட்டு போனால் எல்லா காரியங்களும் நல்லபடியாக நல்லபடியாக நடக்குது இங்கே வர்றதுக்கு மேலே நிறைய வறட்சியாக இருந்துச்சுங்க ஐயா அப்புறம் நாங்கள் இங்கே வந்துட்டு போய் ஐயா கிட்ட கேட்டேன் மழை தென்னை மரம் வேறு எல்லாமே இல்லைலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது மாடு கணக்கும் கூட தண்ணி இல்லை ஏதோ எங்களுக்கு ஒரு மழை வேணுங்க ஐயா அப்படின்னு என்ன வேணும்னு கேட்டால் எங்களுக்கு ஒரு மழை வேணுங்க ஐயா விவசாயி தானுங்க நாங்கள் ரொம்ப சிரமப்படுறோம் அப்படின்னு சரி மழை கிடைக்கி போங்க இன்றைக்கி மழை கிடைக்கி அப்படின்னாரு நான் இங்கேருந்து பஸ்ஸு ஒரு அஞ்சு ஆறு மணி நேரம் ட்ராவல்ஸ் பண்ணி ஊர் போகிறதுக்குள்ள மழை இறங்க அம்மாவாசை போய் அங்கே இறங்குறதுக்குள்ள மழை நல்லா புழிஞ்சிருச்சு இவ்வளோ மழைக்கு மேலே இட்லி முன்னாள் 12 சென்டிமீட்டர் மழை பெய்யுது அப்பா அதுக்கு பின்னால் இப்போ எல்லா விவசாயிகளையும் மாதந்தோறும் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வரணும் கூப்பிட்டு வரீங்க எங்களால் முடிஞ்சது எல்லா பாத்துக்கும் சொல்லி கூப்பிட்டு வரேன் காய்கறி தோட்டத்தில் இருக்கிற காய்கறிங்க எல்லாம் கொண்டுக்கிட்டீங்க வண்டியிலையும் கொண்டு வர்றேன் பஸ்லையும் கொண்டு வர்றேன் இன்றைக்கும் கூட ஒரு மிளகாய் கொண்டு வந்து தர்மத்துக்கு ஐயாவை காண கொடுத்துட்டு பணம் நம்ம நாள் முடிஞ்சு அண்ணன் நேரத்துக்கு சரிங்க ஒருத்தர் முடியாதையும் கூட இருந்தாருங்க சரிங்க இங்கே வந்துட்டு போனதுக்கு பின்னால் ரொம்ப சாப்பிடவே முடியலைங்க இங்கே கூட்டிகிட்டு வந்துருங்க சரிங்க வந்துட்டு போனதுக்கு பின்னால் பரவாயில்லைங்க நல்லா இருக்கு நோய் தீருது நோய் தீர்ந்து வாகனங்களே போகும்போது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஐயாவோடைய புக்கு சோப்பில் வச்சுருந்தா முன்னால் நடக்கலாம் பின்னால் நடக்கு ஆனால் நம்ம போகும்போது ஏதாவது ஒரு காரத்தை நம்மளை நிறுத்திடுவார் அதனால் நிறைய நன்மைகள் ஐயாவுனால காப்பாற்றி ஆபத்துக்கு எந்த ஒருபோதும் நடக்காது ஒருபோதும் 100க்கு 100 ஐயா புக்கு சோப்பில் இருந்ததுன்னா எந்த காலத்துலையும் நடக்காதுங்க சரிங்க ஐயாவை நாங்கள் அடிதினமும் அண்ணதான் சைவமாகிட்டோங்க கறிப்புளி எதுவுமே கிடையாது மீன் கோழி எதுவும் கிடையாது விவசாயிகள் தான் இப்போ நிறைய வர்றாங்க கல்யாணம் ஆகாதவங்களும் கூட இங்கே வந்துட்டு போனேன் கல்யாண காரியங்களும் கூட இங்கே தடைபடாமல் இப்போ இதை விவசாயம் பண்ணுறீங்க உங்களுக்கு உடல் உழைப்புன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லுவாங்க பாடுபட்டு வேலை செய்யறப்பா காட்டில் அதனால் ஒரு அசைவு இருந்தால் தான் உங்களுக்கு தெம்பு இருக்குன்னு சொல்லுவாங்களே அதெல்லாம் நீங்கள் எப்படி அதெல்லாம் எத்தனையோ காய்கறிகள் சத்து இருக்குது இல்லையா சரிங்க அதனால் எங்களுக்கு அது பிடிக்கல இப்போ அது கண்டாலே எங்களுக்கு இதாக இருக்குது இப்போ எங்கள் ஊரில் மாறி உணவும் கூட சாப்பிட்டுனாங்க நாங்கள்லாம் விசேஷ வீட்டுக்கே போனாலும் சாப்பிட மாட்டோம் சாப்பிட்றது இல்லை முதல் முதல்ல ஐயா பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி ஒரு மனிதராக இருக்கவங்க எப்படி மகானுன்னு உங்களால் புரிஞ்சிக்க முடியுது புரிஞ்சதுங்க ஐயா நாங்கள் வந்து பார்த்துட்டு போனோம் ஒரு மாதம் சரிங்க சித்ரா பவனம் மேலே வந்தேன் சரிங்க நல்ல மிகப்பெரிய கூட்டம் சரிங்க ஐயாவை இங்கே தரிசிக்க முடியல சரிங்க அங்கே அடிவாரத்தில் அன்னதானம் பண்ணிக்கிட்டு இருந்தார் ஐயா சரிங்க அங்கே முருகன் அடியாரத்தில் சாயந்தரத்தில் சாயங்காலம் நேரம் நான் நம்ம வண்டியிலேயே குடியல் வண்டியிலேயே போய் சரிங்க ஐயாவை தரிசனம் பண்ணினேன் நானும் பையனு சரிங்க அவர் அங்கே பார்த்துட்டு வந்ததுக்கு பின்னால் அவர் மறுக்க மராத மாதத்துலேருந்து எங்கள் குடும்பமே எல்லாருமே வந்தோம் சரிங்க எங்கள் வீட்டில் நாங்கள் எல்லாமே செய்வோம் மட்டன் கறி மீன் ஆமாம் நாங்கள் மட்டன் சாப்பிடுவோம் சரிங்க இப்போ எல்லா மக்களுக்கும் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அதனால் எல்லா விவசாயிகளும் இப்போ வரதுக்கு ஆசைப்படுறாங்க சரிங்க ஒரு பஸ்ஸே வருவாங்க இப்போ நான் வந்தால் இப்போ பஸ்ஸே வந்துடும் இப்போது எவ்வளோ கூட்டம் வந்தாலும் இப்போ ஐயா மெயினாக சொல்கிறது வந்து சிறு தெய்வ வழிபாடு ஒரு ஆடு கோழி வெட்டுற கோயிலுக்கெல்லாம் போகக்கூடாது அசை சாப்பிடக்கூடாதுன்றாங்க ஆனால் பெரும்பாலும் 99% விவசாயிகள் வந்து எப்படி இருப்பாங்க அந்த பழக்கத்தில் தான் இருப்பாங்க இல்லைங்க நாங்கள் அதுலேருந்து எப்படி விடுபடுறாங்க நீங்கள் சொல்லி யாராவது விடுபட்டுருக்காங்க ஐயா நிறைய பேர் செய்ய மாட்டாங்க நிறைய பேர் வெளியேறதுக்கு மட்டன் இதெல்லாம் சொல்கிறது இல்லைங்க சரிங்க இவ்வளோ பெரிய நோம்பு கூட எங்கள் ஊர் நடந்தது கடா வெட்டல் நடந்தது சரிங்க யாருமே போகல மட்டன் கறிகளை எடுக்கல எதுவுமே இது வரைக்கும் நாங்களே இல்லை பரவாயில்ல அது ஒரு பெரிய மாற்றமாக நல்ல சுத்தமான மாற்றம்ங்க
நாங்கள் மாதந்தோறும் ஒரு முறை இங்கே வந்துட்டு போயிருவோம். சரிங்க. எந்த காரணத்து கொண்டு பௌர்ணமிக்கு வந்துடுவோங்க. சரிங்க. ஏதாவது ஒரு நாள் முன்ன பெண் ஆகிட்டாலும் மறாவது நாள் வந்துடுவோம். சரிங்க. நான் வந்த ஒரு 10-15 பேர் எங்கூட சரி எல்லாருமே வருவாங்க. ஓங்காரக்குடி சார்ந்து நீங்கள் இப்போ ஐயா சொல்கிற வழிபாடு மகான்களை வழிபடுற அகத்திருமலான முருகரை வழிபடால மகான்களை வழிபடுறது சைமா இருக்கிறது அன்னதானம் செய்கிறது இது மாதிரி செஞ்சால் விவசாயம் நல்லாயிருக்கும் நீங்கள் நம்புறீங்க? நல்லா உறுதியாக நல்லா இருக்கும் ஐயா. காய்கறி எல்லாம் நல்லா பரவாயில்ல. ஆ சரி. மழை மாதிரி நல்ல ஓரளவுக்கு பரவாயில்ல. சரிங்க. எல்லா விவசாயிகளும் இங்கே வந்துட்டு போனதுக்கு மகிழ்ச்சியாக தான் இருக்கிறாங்க. மற்ற விவசாயிகளுக்கும் நீங்கள் கடற்கரை உங்களுக்கு வித்தியாசம் இருக்குது. நல்லா இருக்குது ஐயா. மன திருப்தியாக இருக்குது. மனதிற்கு குழப்பெல்லாம் இல்லை. கடற்கரை எதுவுமே இல்லைங்க. நோய் நொடி முதல்ல இல்லைங்க. சரிங்க. மனிதனுடைய வாழ்வில் முதல்ல நோய் நொடியே இல்லை. அப்போதும் அது வந்து முதல் பிறதான். ஒரு போன வண்டி வாகனத்தில் போகும்போது மற்ற வண்டிக்கு நடக்கலாம், ஆனால் நம்ம வண்டி நிறுத்திடுவார். விபத்து இல்லாத ஒரு உத்தரவாதம் நமக்கு கிடைக்குது. அவங்க ஐயா புக்கு சோப்பிட்டிருந்தாலே நமக்கு ஒரு பெரிய. என்ன புக் வச்சுருக்கீங்க? அந்த சின்ன போட்டி தொகுப்பு. சரிங்க. அது மாதந்தோறும் 10-20 புக்கு வாங்கிட்டு போவாங்க. சரிங்க. எனக்கு தெரிஞ்ச அதிகமாக நண்பர்களுக்கெல்லாம் சரிங்க கொடுப்பேன். காலரு எல்லாமே வண்டியில் வச்சுருந்தா ஒரு பெரியவர் கூட ஒடியா அந்த ரயில் கேட்டில் ஐயா படத்துக்கு தொட்டு கும்பிட்டு, ஐயா இங்கே நீங்கள் போகிறீங்களா எனக்கு தெரியலையே நானும் வருவேன், எனக்கு அடுத்த முறை போகும்போது சொல்லுங்கள், அடுத்த முறை போகும்போது சொல்லுங்கன்னு நிறைய பேர் எங்கள் ஊரில் எல்லாருமே வல்லைன்னு ஒருத்தருமே சொல்கிறதில்ல. நானும் வர்றேன். நீங்கள் போகவே சொல்லாத போகிறீங்களா, போகவே சொல்லாத போகிறீங்களா, இன்றைக்கி எடுத்துருந்தா ஒரு 100 பஸ்ஸாலும் கொண்டாடலாம். அவ்வளோ மக்கள் விரும்புகிறாங்க. இப்போ நீங்கள் அந்த பகுதியில் அன்னதானம் சரி பண்ணுறோம். ஏதாவது கோயிலுக்கு நீங்களே சமைச்சு சமைச்சு வீட்லேயே சமைச்சு சரி முடிவை கொடுக்குற முடியாது. சரிங்க. இதான் நம்மளால் முடிஞ்சது. மாசு இருக்கா பூஜைகள் எதாவது செய்கிறீங்களா வீட்டில் செஞ்சுக்கிறீங்க? மக்களுக்கு எதாவது அறிமுகப்படுத்தி ஒரு கோயில் கோயிலுன்னு வைக்கலீங்க பண்ணலான்ட்டு இருக்கிறாங்க. சரிங்க. ஐயா வேண்டிக்கோங்க, வந்து ஆசி கேட்டுட்டு அங்கே நம்ம பக்கத்தில் இருக்கிற ஒரு பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா இருக்கிறாங்க ஐயா. பூஜை செஞ்சீங்கன்னா இங்கே முக்கியமான நண்பர்கள் இருப்பாங்க, அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா இங்கேருந்து ஒரு ரெண்டு சொன்னாங்க ஐயா. ஐயா அது மாதிரி செய்யலாம் ஐயா. அடிக்கடி ஐயா தொடர்புடைய ஒரு ரவி அண்ணன். சரிங்க. போன மாதம் கூட வந்து இங்கே ரூம்லாம் கொடுத்தாரு. சரிங்க. வந்து எல்லாம் தங்கி வசதியோட போன மாதம் ஒரு 10 பேர் வந்திருந்தோம். சரிங்க. நைட்டு இங்கே வந்து தங்கி இருந்துட்டு சரிங்க எல்லாம் வெளியால் குளிச்சுட்டு ஐயாவை பார்த்துட்டு சரிங்க தரிசனம் பண்ணிட்டு தான் போவோம். சரிங்க. ஏதாவது நம்மளால் முடிஞ்ச அன்னதானத்துக்கு ஐயாவுக்கு கொண்டு வந்ததுக்கு முன்னால் தர்மத்துக்கு எல்லாத்துக்குமே நல்ல நன்மை நடக்குது ஐயா. கண்டிப்பாக. எந்த ஒரு இதுவும் தேய்மையெல்லாம் இல்லை, நன்மையே நடக்குது. உங்கள் வீட்டில் எல்லாம் அதை எப்படி ஏற்றுக்கிறாங்க? மனைவி எல்லாமே எல்லாம் எங்கள் வீட்லேயும் வந்துருக்குது பாருங்க. வீட்டு பொம்பளையும் வந்துருக்குறாங்க. குழந்தைங்களா எல்லோரும் ஏற்றுக்கிறாங்க. சைவத்தையும் பூஜை முறையெல்லாம் சரிங்க எல்லாருமே இது பண்ணிக்கிறாங்க. இங்கே வந்ததுனால ஒரு பெரிய மாற்றம். இந்த ஒரு வாய்ப்பு இப்போ நீங்கள் இருக்கீங்க இல்லையா? ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலும் சரி விவசாயத்தை வந்து ஒரு மிகப்பெரிய அரசியலாக எடுத்துருக்காங்க. ஆமாம். சரிங்களா? ஒரு விவசாயி தும்ப போகிறதை வந்து பெருசாக காட்டுறதோ மழை பெஞ்சிச்சுன்னா அவங்களை கண்டுக்காம விடுறதோ எலெக்ஷன் நேரத்தில் வந்து பார்த்தீங்கனாலும் அவங்களுக்கு ஏதாவது போட்டு தீனி போட்டு அந்த ஓட்டை வாங்கலாம்னு நினைக்கிறாங்களே தவிர விவசாயி நல்லபடியாக வாழறதுக்கு அவங்களுக்கு அருள் பலம் வேணும், அவங்களுக்கு ஞானியர் வழிபாடு வேணும், அவங்க அசைவத்திலேருந்து விடுபடணும்னு சொல்லி கொடுக்குறது ஐயாவது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் உலகத்தில் இருக்க விவசாயிகளுக்கு சொல்ல விரும்புகிறீங்களோ சொல்லுங்கள். எல்லா விவசாயிங்க வரலாமுங்க. வந்து நான் ஐயாவோடைய அருளை பெற்றால் எல்லாத்துக்கும் நன்மை கிடைக்கும். கண்டிப்பாக. எத்தனை எல்லா மக்களும் குழந்தை குஞ்சு படிக்கிற பெரியோர்கள் எல்லாருமே இங்கே வந்து பாருங்களா நன்மை தானுங்க ஐயா. ஐயாவோடைய அறகுறையாக வந்து ஐயாவை வந்து பார்க்குறது கஷ்டம், ஆனால் பார்த்துட்டா அவ வரலான்னு நினைக்கிறாங்க வர முடியறதில்ல, ஆனால் வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு கஷ்டம் நீந்தது. ஐயாவோடைய அருளாச்சு கிடைக்கும். எல்லா விவசாயம் இங்கே வரணும். கண்டிப்பாக. வந்து ஐயாவை கண்டிச்சா நம்மளால் எந்த காய்கறி எந்த ஒரு பொருள் நம்மளால் ஒரு பொருள் உதவி எது செஞ்சாலும் ஒரு மடங்கு செஞ்சால் 10 மடங்கு நமக்கு வருவாய் உண்டு. அந்த அளவுக்கு ஐயாவோடைய ஆட்சி இருக்குது. பரவாயில்ல. இங்கே வந்ததுக்கு முன்னால் எல்லாத்துக்கும் பரவாயில்ல. எங்கள் நண்பர்கள் எல்லாருமே வர்றாங்க. ஒரு 10-15 பேர் என் குழுவாக இருக்கிறான். ஏதாவது ஒன்றுனா உடனே திருவிளக்கு பூச்சிக்கு எல்லாமே அங்கங்கே எங்களால் முடிஞ்ச பால் சாஸ் பண்ணிக்கிட்டு ஈடுபட்டு. சரி. பால் என்னென்ன காய்கறி இப்போ பழனியில் நடந்ததுக்கும் கூட ஒரு பால் இது காய்கறி எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தோம். செஞ்சு கொடுத்தோம். அப்புறம் உடல்பாடு ராசி கல்யாணம் கூட நடந்துச்சு. சரிங்க. அதுக்கு எங்களால் முடிஞ்சது. சரிங்க. நம்மளால் எவ்வளோ முடியுமோ. அப்புறம் ஒரு தடவை எங்கூர் கோயிலில் வச்சு ஆனால் பெரிய அளவில் ஊரளவில் அழைச்சி ஊருக்கே சாப்பாடு எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணி முருகன் கோயிலே வச்சு எல்லாத்துக்கும் அன்னதானம் பண்ணணும். நைட்டு நட்சத்திரம் தெரியுதுன்னு சொன்னார். ஆமாம். அதுக்காக வந்து நைட்டு பஜனை எல்லாம் பாடிச்சு. சரிங்க. அந்த 12:30 அந்த நட்சத்திரத்தை பாட்டுட்டு ஒரு சிலர் கண்ணுக்கெல்லாம் தென்படிச்சுங்கய்யா. உங்களுக்கு தென்படி தென்படிச்சுங்கய்யா. நீங்கள் எங்கேருந்து பார்த்தீங்க? எங்கள் கோயிலில் முருகன் கோயிலேருந்து பார்த்தீங்க. 1ஆம் தேதி. ஆமாம். நடத்துங்கய்யா. ஊருக்கே நோட்டீஸ் அடிச்சு. சரிங்க. பக்கத்து கிராமங்கள் யாருக்கெல்லாம் பட்டி தொட்டிக்கு எல்லாம் எங்களால் எங்கெங்கெல்லாம் எங்களுக்கு நண்பர் இருக்காங்களா தெரிஞ்ச அளவுக்கு சொல்லியாச்சு. நோட்டீஸ் அடித்து கொடுத்துட்டோம். அது பரவாயில்லைங்கய்யா. கண்டிப்பாக.
ஐயாவுக்கு வர வரவன எல்லா விவசாயிகளும் இன்னும் நிறைய மக்கள் வந்தாதான் அவங்களோட குறை பஞ்சம் எல்லாம் தீரும் அப்படின்னு ஐயா வேண்டிக்கிறேன். இது நேர முறையிலும் நமது தேசம் ஒரு விவசாய நாடு என்பதால் விவசாயத்துக்கு உறுதுணையாக இருப்பது மகான்களின் அருளும் பஞ்சபூத இயக்கமும் என்பதை ஐயா உள்ளார அழகாக சொல்லியிருந்தாங்க. எந்த அளவுக்கு நம்ம தர்மம் செய்கிறோமோ அந்த அளவுக்கு மகான்கள் அவங்களே மழையை வர வச்சு தருவாங்க. விவசாயமும் நல்லபடி நடக்கும், கடனின்றி வாழலாம், மற்ற எல்லா நன்மையும் உண்டாகுன்றதை ஐயா சொன்னாங்க. அவங்களுக்கு நன்றி. அரங்க டிவி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.